ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மீச்சப் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன கிராஃப்ட் அப்படின்னா, டோரா பேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு காலண்டர் அட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லு ஒயிட் பேப்பர்னாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கிஃப்ட்டு பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லு ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லு ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம டோரா புஜி இமேஜ் வந்து ஒட்டிக்க போகிறோம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜ் இருக்கும். உங்களுக்கு என்ன இமேஜ் தேவை இருக்கோ அதை வரைஞ்சி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி டோரா புஜி இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காண்டி கொஞ்சமாக கம் அல்லனா ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி சென்டரில் தான் ஒட்ட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புஜ்ஜியும் எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் கம் அப்ளை பண்ணிட்டேன், போட்டிக்கலாம். இப்போ அதை நல்லா காயட்டும். இதனால் ஒரு 2 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு மேலே உள்ள கிளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி இந்த மாதிரி நான் சர்க்கிளாக 2 கார்போர்டை வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கிஃப்ட் பேப்பர் எடுத்த கலர்லே ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் லைட்டாக கம் அல்லனா ஃபெவிக்கால் அல்லனா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபோம் ஷீட்டை ஒட்டிடலாம். நீங்கள் நார்மலான ஃபோம் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிளிப் தேவையோ, பிளாஸ்டிக் கிளிப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு பின்னாடி நான் வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் ஒட்டுற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபெவி பாண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறதுனால அதை ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா க்ளூகன் வச்சு கூட ஒட்டிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கார்போர்ட்லேயும் பின்னாடி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா காயட்டும். இப்போ இது நல்லா காஞ்சிட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து செஞ்சு காட்டேன் பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு டால் பிக்சர் எடுத்திருக்கேன். இப்போ ஏ4 சைஸ் பேப்பரில் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மினி செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற என்ன கிராஃப்ட் வீடியோ, மினியேச்சர் குக்கிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.